ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மிஸ்டர் வித்ரி. இன்றைக்கி ரூம்குள்ளே இது என்னடா ஃப்ரெண்டோட ரூமு, இங்கே உட்காந்து என்ன பண்ணுறேன்னு தானே பார்த்துட்ருக்கீங்க. ஒன்றும் இல்லை, ஒரு டூ டேஸ் பேக் உங்கள்கிட்ட வந்து நான் சொல்லியிருந்தேன், ஹெல்மெட்டு இப்போ தான் ஃபைசல் ப்ரோ, அதாவது மெட்ராஸ் பைக்கர்ஸ் போயிட்டு கொடுத்துருக்கோன்னு. முன்னாடி வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஹெல்மெட் இல்லாமலே வீட்டுக்கு வந்திருப்பேன், என்னென்னா குரியரில் வருதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த அன்பாக்சிங் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் உங்களுக்கு. இதோ தெரியுதா, இந்த ஹெல்மெட் தான். இப்போ நம்ம இந்த ஹெல்மெட் தான் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். நான் அப்படியே ஓப்பன் பண்ணுறேன், அப்படியே பாருங்க எல்லாத்தையும். ஓகே, ஓப்பன் பண்ணிடலாமா? இந்த ஹெல்மெட் வந்து நானே இன்னும் ஓப்பன் பண்ணலை, காலைல தான் வந்தது. எனக்கு சொல்லியிருந்தாங்க மார்னிங் வந்திருக்கு அப்படின்னு. இப்போ தான் நான் வந்து ஓப்பனே பண்ணுறேன். ஓகே, ஹெல்மெட்டுக்குள்ளே இன்னொன்று ஒன்று வாங்கியிருக்கேன், அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா சின் ஸ்ட்ராப். இது எதுக்குன்னா, நான் பழைய ஹெல்மெட் உங்களுக்கு செட்டப் காட்டும் போது உங்களுக்கு காட்டியிருப்பேன், எம்சிஎல் போட்டு இங்கே ஒட்டி இப்படி இருக்கும். அது இந்த ஹெல்மெட்டில் நம்ம அப்படிலாம் ஒட்டினா நல்லா இருக்காது, அதுக்காக தான் இது இதுவும் வாங்கியிருக்கிறது. நான் உங்களுக்கு வந்து இதை வந்து மாட்டியாக ஒரு வாட்டி காட்டிடுறேன். ஹெல்மெட் தெரியலாமா? மியூசிக் எதாவது போடுங்களா? திஸ் ஹெல்மெட் வேணும், ஹெல்மெட். இதை நான் வந்து எதுக்குண்ணா, எதுக்கு இதை எடுத்தேன்னா, ஏதோ ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டே இருந்தான், வண்டி கலருக்கு இதுவும் ஏதோ லைட்டாக ஏதோ மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் வண்டிக்கு. பார்த்தோன்னே ஓரளவுக்கு ஏதோ எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது, அதனால தான் இந்த ஹெல்மெட்டு பார்த்தேன். பார்த்துட்டு அவர் கடையில் போயிட்டு ஃபோட்டோ காமிச்சேன். ஓகே ப்ரோ, உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுறேன்னாரு. அதை சொன்னபடியே அவர் ஒரு நாள் விட்டு மண்டே வரோம்னாரு. இன்றைக்கி டியூஸ்டே வந்துடுச்சு என் கைக்கு. இது மாதிரி அந்த டேக் எடுத்தேன், அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிளட் குரூப்லாம் போட்டிருக்கு பாருங்கள். இது வந்து பிராண்டோட ஸ்டிக்கர், அது ஹெல்மெட்டில் எங்கேயாவது வேணா ஒட்டிக்கலாம். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எதுக்கு, சரி இது என்னென்னு எனக்கு தெரியல, எதுவும் ஓட்டுருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் முக்கியமானது, நம்ம பிளட் குரூப்பு அதெல்லாம் என்னென்னு. எனக்கு என்ன பிளட் குரூப்னே தெரியாது, இது மேபி நீங்கள் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா எதுக்கு நான் இதை நம்ம ஆக்சிடென்ட் அந்த மாதிரி அதெல்லாம் போட்டிருக்காங்க இங்கே. ஆக்சிடென்ட் நம்ம பிளட் குரூப் யாருக்காவது தெரியணுன்றதுக்காக, இண்டிகேட் பண்ணுறதுக்காக. அது உங்களுக்கு என்ன பிளட் குரூப்போ அதை வேணால் நீங்கள் ஒட்டிக்கலாம். எனக்கு என்ன பிளட் குரூப்னு எனக்கு தெரியல, அதெல்லாம் இந்த இதை வச்சுருவோம். ஹெல்மெட்டில் இப்போ என்னென்ன இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் காட்டிடுறேன். நம்ம வைசரை பற்றி நம்ம பார்த்துருவோம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்பரண்ட் வைசர் ஒன்று இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு வைசர், டபுள் வைசர். அதுக்கு பார்த்தீங்கன்னா சுவிட்சு இங்கே இருக்குது சைடில், இங்கே டபுள் வைசர் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதோட பார்த்திங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐ இது நம்ம இந்தியாவுக்கு போடுவாங்க. அப்புறம் டாட்டு, அப்புறம் இசி, இதெல்லாம் வந்து இதோட வந்து சர்டிஃபிகேட்ஸ். இதெல்லாம் இந்த ஹெல்மெட்டோட சர்டிஃபிகேட்ஸு. இது நேம் ஹெல்மெட்டோட, இது இந்த மாடலோட நேம் வேணாமு. ஓ, எனக்கு அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஹெல்மெட் வச்சுருக்கும் போது என்னென்னா, நான் மைக் மாட்டிட்டு ஃபாஸ்ட்டாக ஓட்டும் போது என்ன ஆகும்னா ஏர் அடிக்கும். இது இது இருக்கனால எனக்கு ஏர் அவ்வளோ அடிக்காதுன்னு நினைக்கிறேன். மைக் வந்து நான் பேசும்போது கிளாரிட்டியாக கேட்கணும்னு நினைக்கிறேன், நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக விட்டு விட்டு ஒரு மாதிரி ஏர் அடித்து விண்ட் பிளாஸ்ட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேட்கும். இதில் எனக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன். நான் இப்போது ஒரு வாட்டி நான் வீடியோ இதில் போட்டு எடுத்து பார்த்தேன், எனக்கு தெரியும். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா விண்டு போகிறதுக்கு இங்கே ஒன்று, அப்புறம் இங்கே சைடில் இங்கே இங்கே, அப்புறம் வந்து பேக்கில் கையிலேருந்து பார்க்கும்போது எப்படி இப்படி வந்து இறங்காமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இப்படி போதா, அதுக்காக அந்த ஸ்பாய்லர் லுக்குக்காக நம்மளுக்கு. இப்போ நான் இதை நான் போட்டு பார்க்கலான்னு இருக்கேன். இது போட்டு என்னால் பேசதான் முடியல, ரொம்ப டைட்டாக இருக்குது. எனக்கு போக போக சரியாகிடும். ஏன் ஏன்னா எம் சைஸு, இது நான் அப்போயே கேட்டேன் ப்ரோ இது மாதிரி சைஸ் எனக்கு டைட்டாக இருக்கேன்னு. அவர் என்ன சொன்னார்னா, அது போக போக உங்களுக்கு வந்து நம்மளுக்கு இருந்தாலும் சொட்டாகும், அதனால் இந்த பேடிங்லாம் வந்து தானாக இதாகிடும், உங்களுக்கு இவ்வளோ டைட்டாக இருந்தால் தான் கரெக்டாக நிற்கும் அப்படின்னு சொன்னார். ஓகே, இப்போ நான் வந்து இதை உங்களுக்கு மாட்டி காட்டுறேன். அந்த ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல சின் ஸ்ட்ராப், இதை நான் வந்து இப்போ நான் வந்து மாட்டி காட்டுறேன் உங்களுக்கு.
நானே மாட்டி பார்த்தது இல்லை. இந்த சின் ஸ்ட்ராப்பும் அப்புறம் என்னோடய ஆக்ஷன் கேமராவும் மவுண்ட் பண்ணியாச்சு. ஆனால் அது என்ன பண்ணுங்க, சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு பொஷனில் வச்சுருக்கேன். நான் இன்னொரு வாட்டி பொஷன் பார்த்து தான் வைக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோ இந்த பேக்கை பற்றி பேசுங்கன்னா இந்த பேகு இது போட்டு வச்சிக்க யூஸ் ஆகும். வீட்டில் போயிட்டு ஹெல்மெட் போட்டு வச்சிக்க. இந்த கலர் ஆனால் நல்லாயிருக்கு. பார்த்தீங்கன்னா அவங்க விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்காங்க, அதாவது மெட்ராஸ் பைக்கர்ஸ் அவர் ஃபைசல் ப்ரோவில் அவரை பார்க்க போனோம்ல, அவரோட விசிட்டிங் கார்டு இது. அப்புறம் பேக்கிங்லாம் நல்லா தான் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. இது பிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு ஒரு 10 நிமிஷமாக ஒரு 5 நிமிஷமாக ஆயிருக்கும் பிச்சு பிக்க. கலர் அதில் நீங்கள் ஹெல்மெட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் கலர் வந்து பிளாக் க்ரே ஹெல்மெட்டு. அப்புறம் இது என்னோடய சைஸ் முக்கியமாக இது என்னென்னா எம்மு தான் என் மண்டிக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம் சைஸு அது ரொம்ப டைட்டாக இருக்குது, போக போக அது ரிலீஃப் ஆகிருக்கும், ரிலீஃப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் அதுதானே இல்லை டைட்டாகவே அப்படியே இருக்கான்னு. இந்த கண் நல்லா இருக்குது, ஏதாவது எப்பயாவது ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது இதை மட்டும் டார்க் பண்ணி எடுத்தால் செம்மையாக இருக்கும். கருள் மாட்டிக்குச்சு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நான் வண்டியில் நான் போட்டு பார்த்தா தான் எனக்கு தெரியும் ரெண்டுத்துக்கும் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு. நான் இன்னும் போட்டே பார்க்கல, எனக்கு நைட்டு இப்போ தான் வந்தது. பார்த்திங்கன்னா இப்போ டைம் வந்து 8:00 ஆகிடுச்சு. இப்போ போட்டு பார்த்தாலும் அது சரியாக தெரியாது. நான் ஏதாவது ரைடு போகும்போது போட்டு பார்த்துட்டு ஹெல்மெட் எப்படி இருக்குன்னு அந்த ரைடில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் ரைடு மேபி 2 வீக் ஆகலான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோலாம் முடிஞ்சு ஒரு 4 or 5 டேஸ்க்கு அப்புறம் நான் ரைடு போனால் போவேன். அப்போ சொல்கிறேன் என்னோடய மைக் செட்டப்பு, இதில் மைக் செட்டப் வேறு நான் பண்ணி பார்க்கணும். பண்ணி பார்த்துட்டு அதுவும் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஹெல்மெட் மாற்றினது காரணமே என்னென்னா ஒரு சேஃப்டி. நம்ம இவ்வளோ லாங் போகிறோம், மேபி சொல்ல முடியாது என்ன வேணால் நடக்கலாம். அதுக்காக ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக நீங்கள் ஹெல்மெட் போட்டு ஓட்டுறது எப்பயும் நல்லது. ஹெல்மெட் போட்டாலும் அந்த ஸ்ட்ராப் கீழே இருக்க ஸ்ட்ராப் போட்டு ஓட்டுறது நல்லது. இப்போ நிறைய பேர் போட்டு ஓட்டுறாங்க, கொஞ்சம் சில பேர் போடாமல் இருக்காங்க. அவங்களும் உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்லாம் வாங்கி போட்டு ஓட்டுங்க, ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏதாவது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ சொல்லியிருக்கேன் ஹெல்மெட்டு அன்பாக்சிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அவ்வளோலாம் எதுவும் தெளிவாகலாம் நான் சொல்லலை, ஏதோ சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் ஹெல்மெட்டும் போட்டுட்டு ரைட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு எப்பயுமே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை 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 பை.